ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புரட்டாசி மாதத்தில் நம்ம ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எதனால் வந்து நம்ம பெருமாளை புரட்டாசி மாதத்தில் அதிகமாக கும்பிட்றோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம். நான்வெஜுக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தத்தில் இந்த பூமி ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதாவது அக்னி வெயில் அப்படிங்கிற டைமில் பூமி ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். அந்த வெயில் பார்த்தீங்கன்னா பூமி உள்வாங்கிட்டு அந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பத்தை வெளிப்படுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம கறி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு இன்னும் ஹீட்டாகும். அதனால தான் புரட்டாசி மாதம் நம்ம பெருமாளுங்கிற ஒரு சாமி வச்சு இந்த சாமிக்கு போனால் நான் வச்சு சாப்பிடலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அந்த கோயில் நடந்த பூஜை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் சாமி திருப்பதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அலங்காரம் பண்ணி நகையெல்லாம் போட்டு நல்லா ஜுவல்ஸ்லாம் போட்டு சாமி வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் கடவுளுக்கும் நான்வெஜுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆனால் சம்மந்தி படுத்திருக்காங்க நம்ம நான் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே. அப்படின்னா எவ்வளோ நாலேஜ்னு பார்த்துங்க நம்ம முன்னோர்கள் காப்பியை. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு திருக்கொடின்னு ஒன்று ஏற்றுவாங்க, அதாவது விளக்கு திரி போட்டு ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்கும், அது மேலே கொண்டு போய் விளக்கு வச்சு திருக்கொடின்னு ஒன்று ஏற்றுவாங்க. அது எதனால் ஏற்றுறாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்டா அதெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் ஏன்டா சொல்லலை அப்படின்னு கேட்காதீங்க. இது தெரிஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம துளசி இலைகளை வந்து நம்ம மாலையாக போடுவோம். அது எதனால்னு கேட்டிங்களா, பெருமாளுக்கு அந்த துளசி இலையை போடுறப்போ அந்த அபிஷேகம் பண்ணுறப்போ அந்த தண்ணி நம்ம தீர்த்தமாக குடிப்போம். அந்த உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. நீ துளசி சாப்பிட்றா உடம்புக்கு நல்லாயிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் சாமி சொன்னால் சாமிகிட்ட இருந்து எது வந்தாலும் நம்ம சாப்பிடுவோம். அதனால தான் நம்ம முன்னோர் அப்பயே அப்படி உண்டாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்தது எங்கள் வீட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு, அந்த சாமிக்கும் துளசி மாலையெல்லாம் போட்டு அப்படியே அழகாக பெயிண்டிங் பண்ணி ஜுவல்ஸ்லாம் போட்டு வேற லெவலில் சோடிச்சிருந்தாங்க. ஆஞ்சநேயர் பாருங்க, அந்த வாய்க்கு முகத்துக்குலாம் பெயிண்டிங் பண்ணி அப்படி ஜுவல்ஸ்லாம் போட்டு அப்படி தலையெல்லாம் கிரீடம்லாம் வச்சு பார்க்கறதுக்கு அப்படி வேற லெவலில் இருக்காரு பாருங்க. தலை கிரீடமாக வச்சிருக்காங்க, ஜுவல்ஸ்லாம் போட்டுருக்காங்க கழுத்தில். அதே மாதிரி தான் பெருமாளுக்கும் பாருங்க, பெருமாள் மேலேருந்து அப்படி வீடியோ எடுத்துருப்பேன், பார்க்கறதுக்கு அப்படி ஸ்லோ மோஷன் பண்ணுற பாருங்க, பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும் பாருங்க. அப்படி திருப்பதியில் எப்படி இருக்குமோ அச்சஸில் அதே மாதிரியே எங்கள் வீட்டில் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. திருப்பதி போனதில்லை, ஆனால் திருப்பதியில் இப்படி தான் இருக்குதுன்னு டிவியில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப புகுந்தது பார்த்தீங்களா, லட்டு. அதை பாருங்கள் எவ்வளோ நிறைய வச்சுருக்காங்க மக்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி தயிர் சாப்பாடு பாருங்கள், இப்போ தயிர் சாப்பாடு மேலே எல்லாமே வெறும் கருவேப்பிலே இருக்குது, நல்லா கிண்டி விட்டுடலாம், இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு, எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப புளி சாப்பாடு பிடிக்கும். அதையும் நல்லா போட்டு கிண்டி விட்டுலாம், லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி கிண்டி விட்டுடலாம். புளி சாப்பாடு நல்லா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணால் தான் நல்லா விற்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது வடை, வடை எதுக்குன்னா ஆஞ்சநேயருக்கு வடை வந்தது, அதனால் வடை வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாயாசம், இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் வாங்கியாச்சு. வடை, பாயாசம், தயிர் சாப்பாடு, புளி சாப்பாடு எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்ம அப்படி லட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தலாம், லட்டு எடுக்கக்கூடிய உடஞ்சிருச்சு, உண்மையான லட்டு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அதே மாதிரி வடையை சாப்பிட்டு பார்த்தலாம், மெதுவடை, மெதுவடையும் அந்த லட்டையும் ஒரே டைமில் சாப்பிட்றதுனால டேஸ்ட் எனக்கு பெஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் தெரியல, ஒரே மாதிரி இருந்துச்சு. அடுத்தது எனக்கு பிடிச்ச புளி சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம், புளி சாப்பாடு உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படியே இந்த மாதிரி சாப்பிட்ணும், சாப்பிட்டு இல்லை வீட்டில், ஏன்னா வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், வெளியில் கோயிலில் சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்கும். உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. பாயசம் சாப்பிட்டு பார்த்தலாம், சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.